ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஃப்ரீ தர்ஷன் அண்ட் முன்னூறுபாய் தர்ஷனோட அப்டேட் எப்படி இருக்கு நாளையில இருந்து வந்து உங்களுக்கு ஆப்லைக்கான டோக்கன் வந்து ஸ்டார்ட் பண்றதா சொல்லிருக்காங்க அதே மாதிரி நவம்பர் ஒன்னாம் தேதி திருமலையில புஷ்ப யாகம் நடக்குது அதற்கும் நிறைய பேர் நீங்க டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிருப்பீங்க புஷ்ப யாகம் நடக்கிறனால ஒரு சில சேவாக்களை ரத்து செஞ்சிருக்கதா டிடிடி வந்து அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய லேட்டஸ்டான டிடிடியோட அப்டேட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம் நம்ம சேனல்ல டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் நீங்க ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு டெலிகிராம் குரூப்பும் இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்லயும் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க டெலிகிராம் மூலமாகவும் கேட்கலாம் வாங்க முக்கியமான என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இலவச தரிசனம் இன்னைக்கு ஓரளவுக்கு நேர்த்து திரும்ப விட இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் வந்து குறையுது என்ன ரீசன் அப்படின்னா வார நாள் சனி ஞாயிறு எப்பவுமே கூட்டம் இருக்கும் அதுலேயும் இந்த வாரம் சனிக்கிழமை பெத்த சேஷ வாகன சேவை இருந்தனால கூட்டம் வந்து ஹெவியாவே இருந்துச்சு இன்னைக்கு டைம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பதினாறு மணி நேரம் ஆகும் அப்படின்றத இன்னைக்கு காலையில இருக்கக்கூடிய நிலவரமா இருக்கு மேபி இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெடியூஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நாளைக்குதான் இலவச தரிசனத்துக்கான டோக்கன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க கவுண்டர்ஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க பட் டைமிங் என்ன டைம்ல இருந்து டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றத விட அப்டேட் மட்டும் இன்னும் வரல அது மட்டும் இல்லாம இப்போ நான் வந்து ட்ரெயின்ல போறேன் ஸோ எனக்கு எந்த இடத்துல போய் வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும் பஸ்ல போறவங்களுக்கு எப்படி வாங்கலாம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு ஸோ கண்டிப்பா அதுக்கு நான் தனியாக வீடியோ போஸ்ட் பண்றேன் யார் யார் போறவங்க எந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோலயே நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா வந்து கொடுத்துருந்தேன் இலவச தரிசன டோக்கன் வாங்குற முறை எப்படி ஸோ என்ன மாதிரி அதோட சிஸ்டம் இருக்கும்ன்றத கொடுத்துருந்தேன் அப்படி இருந்தாலும் ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கு கண்டிப்பா அதுக்கு நான் செப்பரேட்டா வீடியோ கொடுக்குறேன் அடுத்தது இன்னைக்கான முன்னூறு ரூபாய் தரிசனத்தோட டைமிங் அப்படின்னா ஒரு ரெண்டுல இருந்து மூன்று மணி நேரம் ஆகுது அப்படின்றத அப்டேட்டா இருக்கு சில டைம் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒன் ஹவர் வெயிட்டிங் ஹால்ல வந்து வெயிட் பண்ண வைக்கிறதா சொல்றாங்க முன்னூறு ரூபாய் தரிசனத்துக்கு உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அங்கே குடோன்ஸ்ல இருக்கும் ஆனா வந்து ஃபுட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க குழந்தைங்க முன்னூறு ரூபாய் தரிசனம்ல கூட்டு போறீங்கன்னா சப்போஸ் இப்போ டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு தேவையான ஃபுட்டு எதை எடுத்துட்டு போறோம்னா நீங்க கண்டிப்பா கொண்டு போங்க அலோவ் பண்ணுவாங்க முன்னூறு தரிசனத்துக்கு மட்டும் இது ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க இலவச தரிசனத்துக்கு ஃபுட்டு வந்து கொடுப்பாங்க அப்டேட்ஸ் என்னென்ன பார்க்கலாம் நாளைக்கு நவம்பர் ஒன்னாம் தேதி திருமலையில புஷ்ப யாகம் வந்து நடக்குது அதனால என்னென்ன சேவாஸ் வந்து அவங்க கேன்சல் பண்ணிருக்காங்கன்னா அஷ்டதலபாத பத்மாதராதன சேவையும் ஆர்ஜித உற்சவம் ஊஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவாவை நாளைக்கு வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க சோ இந்த புஷ்ப யாகம் அப்படின்றது ரொம்பவே விசேஷம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூக்களால வந்து பூஜை பண்ணுவாங்க அதாவது யாகம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நமக்கு ஹோமம் வளர்க்குறத தான் நம்ம யாகம்னு சொல்லுவோம் பூக்களால சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்ணக்கூடிய இந்த யாகத்தை தான் புஷ்ப யாகம் அப்படின்னு சொல்றாங்க இது காலையில இருந்து மத்தியானத்துக்கு மேல வரைக்கும் நடக்கும் அதனால தான் நாளைக்கு இந்த சேவாஸ் எல்லாமே கேன்சல் ஆயிருக்கு மத்தபடி முந்நூறுபா ரூபாய் தரிசனம் இல இலவச தரிசனம் இது எல்லாமே இருக்கும் இந்த யாக பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நீங்க இந்த டிக்கெட் இருந்தா மட்டும்தான் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் புஷ்ப யாகத்தோட டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்கன்னா காலையில உங்களுக்கு என்ன ரிப்போர்ட்டிங் டைமோ அந்த டைமுக்கு ரிப்போர்ட் ஆயிடுங்க புக் பண்ண ஐடி ப்ரூஃபும் எடுத்துட்டு போங்க ஸோ வெரிஃபை பண்ணி தான் உள்ள விடுவாங்க இந்த யாகம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு மூலவர் தரிசனம் அலவ் பண்ணுவாங்க நீங்க சாமி பார்த்துட்டு வெளியில வரலாம் அதே மாதிரி இந்த யாகத்துக்கான பிரசாதமும் உங்களுக்கு கொடுப்பாங்க சோ இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கா அப்படின்னு நாளைக்கு சேவாஸ் மட்டும்தான் கேன்சல் பண்ணிருக்காங்க மற்றபடி தரிசன டிக்கெட் எல்லாமே அலௌடு தான் நாளைக்கு வந்து அஷ்டதலபாத பத்மாராதனா சேவாவும் கல்யாணோத்சவம் ஊஞ்சல் சேவா பிரம்மோத்சவம் ஆர்ஜித பிரம்மோற்சவம் இந்த மூணு சேவா பிளஸ் வந்து அஷ்டதலபாத பத்மாராதனா சேவாவும் கேன்சல் ஆயிருக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் கொடுத்திருக்காங்கன்னா ஒவ்வொரு மாசமும் என்னென்ன விசேஷமான நாட்கள் அப்படின்றத கண்டிப்பா டிடிடி வந்து அப்டேட் கொடுப்பாங்க அதே மாதிரி நவம்பர் மாசத்துல என்ன விசேஷ நாட்கள் அந்தந்த நாட்கள்ல என்ன நடக்குதுன்றதையும் கொடுத்திருக்காங்க நவம்பர் ஒன்னாம் தேதி திருமலையோட புஷ்ப நடக்குது நவம்பர் நான்காம் தேதி மாஷ்ய விரதம் நிறைவடையுது அடுத்து நவம்பர் அஞ்சாம் தேதி கைசிக துவாதசி ஆஸ்தானம் பண்றாங்க நவம்பர் ஏழாம் தேதி கார்த்திகை பூர்ணிமா நவம்பர் எட்டாம் தேதி சந்திர கிரகணம் அன்னைக்கு காலையில இருந்து கோவில் வந்து பன்னிரண்டு மணி நேரம் மூடி இருக்கும் நைட் ஏழரை மணிக்கு மேலதான் இலவச தரிசனம் அலோவ் பண்ணுவாங்க நிறைய பேர் டவுட் கேக்குறீங்க நவம்பர் எட்டாம் தேதி கோவில் க்ளோஸ்ல இருக்கும் போது ஃப்ரீ தர்ஷன் டோக்கன்ஸ் வந்து எப்படி கொடுப்பாங்கன்ட்டு அந்த நாள்ல இலவச தரிசனம் மட்டும்தான் அனுமதிப்பாங்க எட்டாம் தேதிக்கு காலையில ஒரு எட்டு மணிக்கு முன்னாடி ஏழு மணி அந்த டைம்க்கு முன்னாடி நைட்டு வெயிட் பண்றாங்க இல்லையா மொபைல் நாள் நைட்ல இருந்து அவங்கள ஒரு ஒன் ஹவர் சாமி பார்க்க விடுவாங்க அதுக்கப்புறம் நைட்டு ஏழரை மணிக்கு மேல கோவில் கதவுகள் திறந்ததுக்கு அப்புறமா இலவச தரிசனத்துக்கு மட்டும் அலோவ் பண்ணுவாங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நவம்பர் இருபதாம் தேதி என்ன நடக்குது அப்படின்னா மாதத்ரிய ஏகாதசி அப்படின்ற விழா வந்து நடக்குது நவம்பர் இருபத்தி தேதி தன்வந்திரி ஜெயந்தியும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி திருச்சானூர் பஞ்சமி தீர்த்தம் சாரை ஊர்வலம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நவம்பர் மாசம் தான் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலோட வருடாந்திர பிரம்மோற்சவம் வந்து நடக்குது அது இருபதாம் தேதிக்கு மேல நடக்குது ஸோ அதுக்கு வந்து இருபத்தி எட்டாம் தேதி வந்து திருச்சானூர் பஞ்சமி தீர்த்தம் சாரி ஊர்வலம் வந்து நடக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் திருமலையில் நடக்கக்கூடிய நவம்பர் மாசத்துக்கான முக்கியமான விழாக்களாக இருக்கு இந்த நாட்கள்ல நீங்க போற மாதிரி பிளான் வச்சிருக்கீங்கன்னா இலவச தரிசன டோக்கன் வேணும்னா நீங்கள் வாங்கிட்டு கூட போகலாம் டோக்கன்ஸ் இல்லாமலும் நீங்க வந்து தரிசனம் போகலாம் அலோவ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் லேட்டஸ்டா டிடிடியில இருந்து கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்டாக இருக்கு கண்டிப்பா நாளைல இருந்து ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதை பத்தி நான் அப்டேட் கண்டிப்பா இன்னைக்கு ஷேர் பண்ணுவாங்க வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதை பத்தி சொல்லிடுறேன் இப்போ தெரியக்கூடிய ஒரே இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நமக்கு என்ன டைமிங்ல இருந்து கொடுக்க போறாங்க அப்படின்றத மட்டும்தான் மீதி எல்லாமே ஓரளவுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க டிசம்பர் மாசத்துக்கான முன்னூறு ரூபாய் தரிசன டிக்கெட்டும் திருமலையோட அக்காமடேஷனோட புக்கிங் டீட்டெயிலும் ஸ்டில் நான் வந்து அவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணலை நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்குறீங்க வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா முன்னாடி இன்டிமேட் பண்ணிட்டு தான் ஓபன் பண்ணுவாங்க ஸோ அதோட அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் நீங்கள் என்னைக்கு ஓப்பன் ஆகுதோ அன்னைக்கு வந்து புக் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களோட ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க ஸோ டிக்கெட் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் டிசம்பர் மாதத்துக்கான ஐநூறு ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க யாராவது நான் வந்து சேவா வர்ச்சுவல் சேவா புக் பண்ணிட்டு டிசம்பர் மாசத்துக்கு இல்லைன்னா ஜனவரி மாசத்துக்கு தரிசனத்துக்கு போகலாம் அப்படி புக் பண்ணலாம்னாலும் புக் பண்ணலாம் ஆனால் இப்போதைக்கு சேவா நீங்க புக் பண்ண தேவையில்லை நமக்கு அக்கம் ஓப்பனிங்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சேவா புக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஐநூறு ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் ஏன்னா சப்போஸ் ஒரு சில நாட்களுக்கு ஐநூறு ரூபாய் தர்ஷன் அவங்க ஓபன் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா நீங்க முந்நூறு ரூபாய் தரிசனையும் மிஸ் பண்ணிடுவீங்க இல்லையா அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன் ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெசிபிக்கா வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதா இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சொல்றேன் பிளஸ் வந்து நம்ம டிடில வர எல்லா அப்டேட்ஸுமே நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ